தமிழ் மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சாணக்கியன் அவர்களுக்கும் தான் விளக்கு மாத்தால் அடிப்பன் என்று அந்த விளக்கு மாத்தோடன் வீதியில் விளம்பருகிற காட்சியையும் நாங்கள் பார்த்திருந்தோம். கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் தமிழ் மக்களுக்கு எதிராக பல்வேறு விவகாரங்களில் மூப்பை நுழைப்பவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சுமணத்தேரர் அந்த பரியல் கம்பிகளுக்கு மேலே ஒரு குரங்கு போல உட்கார்ந்து இருப்பதையும் அதனை காவல்துறையினர் பார்த்து கொண்டு இருப்பதையும் நாங்கள் அந்த காட்சிகளையும் வீடியோக்கள் போட்டோக்கள் ஊடாக உண்மையில் அவர் ஒரு மதகுரு என்று சொல்வதற்கு வெக்கக்கேடாக இருக்கிறது. ஒரு மதகுரு அப்படியான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு சரியான முறையில் அன்பாக இலங்கையில் பௌத்தத்திற்கு முதலுரிமை மட்டுமல்ல சுமண தேரருக்கும் ஒரு முதலுரிமையாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு புத்த சிலையை யாரோ களவெடுத்ததாக இல்லாம் ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டுகளை சாட்டி பலர் மீது இவர் ஒரு வன்முறையை தூண்டுபவராக இன்று மாறியிருக்கிறார். குறிப்பாக சுமண தேரர் போன்றவர்களுடைய நடவடிக்கைகளை இனவாதத்தை தூண்டுகின்ற அல்லது தமிழ் மக்களை கேவலப்படுத்துகின்ற நிர்பந்திக்கின்ற நிலைமையை அம்பிட்டிய சுமண தேரர் கடந்த பல காலமாக தமிழ் மக்களுக்கு விரோதமான செயற்பாடு மட்டுமல்ல காவல்துறையினரை கூட அவர் துன்புறுத்திய சம்பவங்களை பார்த்துருக்கிறோம். கடந்த காலங்களில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவரையும் இவர் தாக்க முற்பட்டதையும் வீடியோ காட்சிகளூடாக பார்த்துருக்கிறோம். அண்மையில் தமிழ் மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சாணக்கியன் அவர்களுக்கும் தான் விளக்கு மாத்தால் அடிப்பன் என்று அந்த விளக்கு மாத்தோடன் வீதியில் விளம்பருகிற காட்சியையும் நாங்கள் பார்த்திருந்தோம். ஏனென்றால் நாங்களும் பார்க்குறோம் என்னென்னவோ சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அரசு கண்டும் காணாமலும் இருக்கிறது. இன்றைக்கு இந்த சுமண தேரர் அண்மையில் இன்னமொரு சம்பவம், இந்த மேய்ச்சல் தரை தமிழ் மக்களுடைய கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வைத்திருந்த மாடுகள் மேய்கின்ற மேய்ச்சல் தரையை ஆக்கிரமித்த விடயம் தொடர்பாக மக்கள் போராடி இருந்தார்கள். ஆனால் இந்த சுமண தேரர் அந்த பரியல் கம்பிகளுக்கு மேலே ஒரு குரங்கு போல உட்கார்ந்து இருப்பதையும் அதனை காவல்துறையினர் பார்த்து கொண்டு இருப்பதையும் நாங்கள் அந்த காட்சிகளையும் வீடியோக்கள் போட்டோக்கள் ஊடாக சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுவே நாங்கள் யாராவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தால் இதே இலங்கை அரசனுடைய காவல்துறை தமிழ் மக்கள் மீது எவ்வாறான துன்புறுத்தல்களையும் வன்முறைகளையும் கையாண்டிருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இங்கு இலங்கையில் பௌத்தத்திற்கு முதலுரிமை மட்டுமல்ல சுமண தேரருக்கும் ஒரு முதலுரிமையாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நல்லாட்சி நல்லிணக்கம் என்றெல்லாம் சர்வதேசத்தினுடன் தன்னுடைய பேச்சுக்களை கலந்துரையாடலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கூட இவ்வளவு சம்பவங்களும் நடந்தும் கூட அவர் மௌனமாக இருப்பது என்பது இன்றைக்கு சுமண தேரர் ஜனாதிபதியா அல்லது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா என்ற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்புகின்றது. கடந்த காலங்களில் ஞானசார தேரருக்கு மீது கூட நீதித்துறை சில நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பக்கம் இருந்திருந்தும் கூட இன்றைக்கு சுமண தேரர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற சாணக்கியன் மீது இவ்வளவு அவதூறை செய்தும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கை ஒரு போலீசார் கூட அதற்கான எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத ஒரு பக்கத்தில் நாங்கள் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்க போகின்றோமா என்ற ஒரு பக்கமும் இருக்கு. எனவே தொடர்ந்தும் நாங்கள் சுமண தேரர் மாதிரியான தேரர்களுடன் நாங்கள் தொடர்ந்தும் மத ரீதியாக நாங்கள் முரண்பட்டு போராட்டங்களை நடத்த போகிறோமா அல்லது எங்களுடைய இன அழிப்புக்கான நீதி கேட்கின்ற பக்கத்தில் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை நகர்த்த போகின்றோம் என்ற பக்கம் இருக்கின்றது. உண்மையில் மக்கள் இந்த இடத்தில் விழிப்புணர்வாக இருப்பது மட்டுமல்ல சுமண தேரர் போன்றவர்களுடைய நடவடிக்கைகளை இனவாதத்தை தூண்டுகின்ற அல்லது தமிழ் மக்களை கேவலப்படுத்துகின்ற நிர்பந்திக்கின்ற நிலைமையை நாங்கள் மாற்றப்போகின்றோமா என்ற ஒரு கேள்வியுடன் நாங்கள் இதனை முடிக்கின்றோம். நேற்றைய தினம் மட்டக்களப்பு மங்களாராமைய விகாராதிபதி அம்பிட்டிய சுமண தேரர் அவர்கள் தமிழ் மக்களை பார்த்து மிக ஒரு கேவலமாக, அதாவது தமிழ் மக்களை யாரும் கேட்பதற்கு இனி இல்லை என்ற வகையில் அவர் ஒரு கோழைத்தனமான ஒரு கோரிக்கையை இனவாத ரீதியாக முன்வைத்திருந்தார். குறிப்பாக எல்லா தமிழர்களையும் தான் வெட்டி சாய்ப்பேன் என்ற வகையில் அவருடைய அந்த குரல் அங்கு அமைந்திருந்தது. இவர் நேற்று மாத்திரம் புதிதாக அறிக்கை விட்டவர் அல்ல,
இவர் இப்பொழுது தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் தமிழ் மக்களுக்கு எதிராக பல்வேறு விவகாரங்களில் மூக்கை நுழைப்பவராக இருந்து கொண்டிருக்கிறார். இது உண்மையில் இந்த அரசாங்கத்தினுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறதா, அல்லது இப்படியான நபர்கள் தாங்கள் நினைத்தபடி இந்த நாட்டின் சட்டங்களை கையில் எடுத்து ஏனைய இனங்களை ஏமாற்ற அல்லது வெறுட்ட அல்லது அவர்களை அச்சுறுத்த முடியுமா என்கிற ஒரு கேள்வி தான் இங்கு எழுந்திருக்கிறது. உண்மையில் இது அரசாங்கத்தினுடைய பலவீனமாகத்தான் நாங்கள் பார்க்க வேணும். இது சாதாரணமாக தமிழ் மக்கள் அல்லது ஏனைய சாதாரண மக்கள் யாராவது இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தால் இன்று அவர்களுக்கு ஒரு பாரிய சட்ட நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கும். ஆனால் நேற்றைய அந்த சம்பவம் கூட ஒரு சரியான முறையில் சட்ட ரீதியாக அதை அணுக வேண்டும். குறிப்பாக ஒரு சுடலையில் அத்துமீறி யாராவது ஒரு பகுதி அதாவது வீடுடைத்த பொருட்களை போட்டிருந்தால் அது உண்மையிலேயே அது ஏலவே அவரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளருக்கு. அவர் அதை கவனத்தில் கொண்டு வருவதற்கு முன்பாக இவர் அவசரப்பட்டு அங்கு சென்று அப்படியான நடவடிக்கையில் ஈடுபட்டது. உண்மையிலே அவர் சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்திருக்கிறார். உண்மையில் அவர் ஒரு மதகுரு என்று சொல்வதற்கே வெக்கக்கேடாக இருக்கிறது. ஒரு மதகுரு அப்படியான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு சரியான முறையில் அன்பாக பண்பாக மக்களை நேசிக்க வேண்டிய மதகுரு, அந்த மதகுரு என்ற போர்வைக்குள் இருந்து கொண்டு அப்படியான ஒரு அராஜக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இது கடந்த மயிலத்தமடு மாதவனை மேச்சல் திரை அபகரிப்பு விவகாரத்தில் கூட இவர் ஒரு புத்த சிலையை கொண்டு சென்ற பிறகு புத்த சிலையை யாரோ களவெடுத்ததாக இல்லாம் ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டுகளை சாட்டி பலர் மீது இவர் ஒரு வன்முறையை தூண்டுபவராக இன்று மாறியிருக்கிறார். குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வன்முறையை தூண்டி மீண்டும் ஒரு இனவாத பிரச்சனையை உருவாக்குவதற்குத்தான் இவர் முயற்சிக்கின்றார். இவர் உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தால் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா எல்லாவற்றிற்கும் பல்வேறு விதமான சாட்டுப்போக்குகள் சொல்லிக் கொண்டிருப்பவர், வெளிநாடுகளுக்கு பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பவர். இப்படியான மத தலைவர்கள் அதாவது அமைதியாக இருக்கிற மக்களை சீண்டுகின்ற விவகாரங்களில் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவருக்குரிய இன்றைக்கு சாதாரணமான மக்கள் இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்திருந்தால் அவர்களுக்கு புனர்வாழ்வு என்ற வகையிலெல்லாம் கொண்டு போய் அடைத்திருப்பார்கள். உண்மையில் இந்த மதகுரு சில வேளையில் புனர்வாழ்வுக்கு உட்படுத்த வேண்டியவராகவும் இருக்கலாம், அல்லது இவர் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவருடைய செயற்பாடுகளை பார்க்கிற போது இவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது இவருக்கு ஏதாவது மன ரீதியான நோய்கள் இருக்கிறதா என்ற சந்தேகங்கள் தான் இருக்கிறது. அவருடைய செயற்பாடுகள் அவ்வாறு தான் குறித்து நிற்கின்றன. ஆகவே இந்த செயற்பாடுகளை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரி நிற்கின்றோம்.